ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கள் அம்மாவோட காலை பொழுது வேலைகளை தான் பார்க்க போகிறோம். காலையில் எங்கள் அம்மா செய்கிற வேலைகளை வந்து கேஷுவலாக எந்த வித முன் ஏற்பாடுமே இல்லாமல் நான் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்கள் கூட எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் நான் நுழைஞ்சதுமே எனக்கு அம்மா கொடுத்த ஃபஸ்ட்டு வேலை வந்து அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சுடு தண்ணி எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, மழை காலம் வெளியே குளிர்காலமாக இருக்குது, ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து சுடு தண்ணி வந்து அப்பப்போ சுட வச்சு கொடுக்க முடியாது. அதுக்காக நான் காலையிலேயே சுட வச்சு இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அவங்க அப்பப்போ தேவைக்கு கலந்து குடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததாக வந்து காஃபி போட்டோம். காஃபி குடிச்சிட்டே வந்து அம்மா வந்து பாகக்காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னா மதியான லஞ்சுக்கான பொரியல் தான் இது. அந்த காஃபி குடிக்கிற டைம்லே வந்து பசங்க கூட பேசிக்கிட்டே அம்மா வந்து காய்கறி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து வேலை வந்து அழுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நைட்டே கட் பண்ணி வைக்கிற பழக்கம்லாம் அம்மாவுக்கு கிடையாது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிப்பாங்க. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து அம்மா வந்து எல்லா வேலையும் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து காய் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பருப்பு குக்கரில் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல வந்து பருப்பு வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்தளவு பருப்பு எடுத்துகிட்டு அதில் 2 மடங்களவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் வேறு எதுவும் சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன்னு சொன்னாங்க. அது என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து அந்த பக்கம் அடுப்பில் வந்து நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, அதை வந்து சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல, அது எதுக்குன்னு கேட்டப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதையும் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா ஏற்கனவே குடிக்கிறதுக்காக தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கண்டிப்பாக குடிக்கிறதுக்கான தண்ணியாக இருக்காது, எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம். இப்போது அகைன் வந்து அம்மா பாகக்காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வெங்காயத்தோலெல்லாம் வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் போட்டுக்குவோம். அது நல்ல ஒரு உரமாக வந்து யூஸ் ஆகும். ரோஜா செடியெலாம் வந்து நிறைய பூ பூக்கிறதுக்கு வந்து இந்த வெங்காயத்தோலெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது எடுத்துக்கிட்டு இருக்க தேங்காய் வந்து அம்மா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாங்க. நான் கீழே குனிஞ்சு காஃபி குடிச்சிட்ருந்தேன், நான் ஃப்ரீசர்லேருந்து அம்மா எடுக்கிறத பார்க்கல, இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் ஷூட் பண்ணியிருப்பேன். இப்போ தேங்காவை காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள் அந்த ஐஸ் பார் வந்து அப்படியே உறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உடைச்ச தேங்காயை ரொம்ப நாள் அழுகாமல் இருக்கிறதுக்காக அம்மா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. உடச்சி தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு தேங்காய் வந்து கிட்டு போகாமல் இருக்கும், அதுபோக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இப்போ பாருங்கள் தேங்காயை எடுத்து காட்டுறாங்க அம்மா, அது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போது தேங்காய் வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வந்து இதை எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளுக்கு உடனடியாக தேங்காய் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு அந்த ஜில்னஸ் எல்லாம் போயிடும், நான் அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் நம்மளுக்கு அழகாக வந்து சிரட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு. இது வந்து சட்னிக்காக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ குக்கரில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் மாட்டி அம்மா லிட்டு போட்டுட்டாங்க. அது வந்து ஒரு விசில் வந்தாலே போதும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. பருப்பு வந்து வெந்திருக்கும். இது வந்து சட்னிக்காக தேங்காவும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்காங்க. பொரிகளை சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு அவ்வளோதாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் செய்வோம், சட்டுன்னு வந்து வேலையாயிடும். என்னடா பருப்பு குக்கர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, மறுபடியும் பருப்பு குக்கர் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் வந்து அதில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களே அது சொல்லவே இல்லை. அது சொல்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் வந்து அந்த வீடியோவை காட்டிகிட்ருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்தாங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அம்மா சேர்க்கலை, ஏன்னா அது வந்து தனி பருப்பை வைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க குட்டீஸ்க்காக. வேகும் போதே மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டா பருப்பு வந்து ஒரு சேர நல்லா குழஞ்சி மசிஞ்சு வேகும் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது கொதிக்கிற தண்ணியில் அம்மா வந்து புளி ஊற போட்டிருக்காங்க.
புளி வந்து ஊற போடுறதுக்கு டைம் இல்லை, இல்லை ஊற வைக்க மறந்துட்டோம், இல்லை சட்டுன்னு வந்து ஒரு புளி குழம்பு வைக்கணும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு புளிக்கரைசல் வீட்டில் ரெடியாக இல்லைன்னா இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சுட்டு அதில் நம்ம புளி போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து புளிக்கரைசல் ரெடி ஆயிரும். அதுக்காக தான் அம்மா சுடுதண்ணி வச்சுருக்காங்க. பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி விசில் மாட்டினா குக்கர் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. பருப்பு வச்சோடனே வந்து மூடி போடுறதுக்கும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இந்த பிக்னஸ்க்கெலாம் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வச்ச பருப்பு வந்து ஒரு விசில் வந்தாலே போதும் நல்லா மைய வெந்துடும் சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாமான்னு கேட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அம்மா ப்ரக்கோலி கேரட் பீன்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதை வச்சு ஒரு சம்பாரவை பிரியாணி டேஸ்டில் வந்து ஒரு உப்மா மாதிரி பண்ண போகிறாங்க. இந்த குக்கர் வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போ வந்து என்ன சமையல்னாலும் அம்மா இந்த குக்கரில் எதை பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் புதுசாக வாங்கியிருக்கு. பருப்பை மாற்றிட்டு அதே குக்கரில் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறாங்க. பட்டர் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்பாரவை பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு கிச்சடி மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இந்த வதக்கல். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறாங்க. இதில் காய்கறிக்கு பதிலாக பாசி பருப்பு ஆட் பண்ணி சம்பாரவை பொங்கல் மாதிரி கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொங்கல் செய்யும்போது வந்து பட்டை கிராம்புக்கு பதிலாக சீரகமும் மிளகும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ காய்கறிலாம் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கிக்க போகிறாங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சம்பரவை எடுத்தோம் அப்படின்னாக்கா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வைக்கிற தண்ணியில் தான் வந்து சம்பரவை வந்து வெந்து நல்லா குழையாமலும் அடிப்பிடிக்காமலும் இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இப்போ காய்கறியெலாம் நல்லா வதங்கி ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சம்பாரவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் வந்து இந்த சம்பாரவை உப்புமா உங்களுக்கு இருக்கும். இப்போது ரவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிட்டு சேம் ப்ராசஸ் தாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு வேக விட போகிறாங்க. இப்போ வந்து குக்கர் வந்து மூடி போட்டாச்சு. ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகுறோம்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்ன போலவே சீக்கிரமாக வந்து விசில் வந்துடுச்சு. வாசனை வந்து கம்ம கம்மன்னு வந்து விசில் வரும்போதே வீடு முழுக்கும் பிரியாணி ஸ்மெல் வந்து பரவிடுச்சு. இதுக்கேற்ற போல் சைடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ராகிதா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அச்சு அசல் பிரியாணி டேஸ்ட்லேயே வந்து இருந்தது. ஒரு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டா வந்து எந்த மாதிரி இருக்கும், அதே அளவில் சம்பார வேலை. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மார்னிங் டைமில் இப்படி ஒரு சூடான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலே வந்து இது பிரியாணியா இல்லை உப்புமாவான்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அம்மாவும் எங்கள் பசங்க கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மதிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதிய வேலைகள் வந்து நான் ஷூட் பண்ணலை, நான் வந்து டியூட்டி கிளம்பிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சூப்பராக மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவும் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.